Hi friends, in this video, we Oreo biscuit and kolukatta eppadi seiyadhunu paaka poronga. Oreo modagam eppadi seiyadhunu paaka porom. Vaanga. In this recipe, we will use Oreo biscuits. We will use 3 packets of Oreo biscuits. 10 rupees packet. Now, the packet is filled with biscuit. In this packet, there are 5 biscuits. 15 biscuits. 15 biscuits are 4 modagam seiyalam. Oreo biscuit oda color black color irukadunala recipe node color black color la stunning ah varunga paakravanga odane saapanum nenikira alavuku super ah oru recipe idu vaanga eppadi seiyadhunu paakalam rendu bowl eduthukonga ipo oreo biscuit ovvuna eduthu adhil irukra biscuit thaniyavum cream thaniyavum rendu bowl layum potute vaanga parunga ellathai eduthaachu நமக்கு 30 பிஸ்கட்டும் 15 பிஸ்கட்ல இருந்து க்ரீமோ வந்து கடிச்சிருக்கு. இப்போ நம்ம பிஸ்கட்டை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா கையிலே க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுக்குள்ள இந்த பிஸ்கட்ஸ் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தறங்க. பாருங்க பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இத வந்து மிக்ஸி பவுல்ல நல்லா ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க க்ரீம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மாஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி ஆயிச்சு பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க பிஸ்கட்டை காஞ்சி ஆற வச்சு பால் சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிக்கணும்ங்க 3 பாக்கெட் பிஸ்கட்டுக்கு எனக்கு 6 ஸ்பூன் பால் தேவைப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து கிளறிக்கிட்டே வாங்க நல்லா பிசைஞ்சு கொடுங்க ஊத்து விட்டு பிசைஞ்சு கொடுங்க பாருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு அடுத்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நல்ல மணமா இருக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம மோதகத்துல அச்சு வச்சிரலாம் இப்போ இந்த மோதக ஷேப் எடுத்துக்கோங்க இது எல்லா கடையிலயுமே கிடைக்குது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்குது எல்லா பாத்திர கடையிலயும் கிடைக்குது இப்போ இந்த மோதகத்துல உள் பக்கம் நல்லா எண்ணெயோ இல்ல நெய்யோ வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நாம பிசைஞ்சு வச்சிருக்க இந்த மாவை உள்ள நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க பிரஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பெருவரல வச்சு நல்லா பிரஸ் பண்ணி கொடுங்க ஒரு பக்கம் வந்து அதிகமா ஒரு பக்கம் கம்மியா இல்லாம இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பாருங்க எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த க்ரீம் இதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க அடுத்து மேல் மாவா அடிபாகத்துக்கு கொஞ்சோனு நம்மளோட பிஸ்கட் மாவு அது வந்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம மோதகத்தை ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா வந்திருக்குங்க பாருங்க இப்படி கொடுத்தா யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க இது குக் பண்ண தேவையில்லை அப்படியே ரெடியா உடனே சாப்பிட்டு கொடுத்துடலாம் 5 நிமிஷம் தாங்க 5 நிமிஷத்துல நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு அதாவது மோதகம் ரெடி பண்ணியாச்சு அதுவும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த வயசுல இருக்கவங்களும் வேண்டான்னு சொல்லாம வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்க சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் நம்ம இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டையை வந்து உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ